ஆகஸ்ட் 23ஆம் தேதி நாளை மறுநாள் மாலை 6:04 மணிக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளை பதைப்பதைக்க வைக்கக்கூடிய அந்த 15 நிமிடங்கள் தொடங்க உள்ளன. உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு சந்திரயான் 3 நிலவில் கால்பதிக்க உள்ள அந்த நிமிடம்தான். அந்த 15 நிமிடங்களில் தான் நிலாவுக்கு மேலே 25 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சந்திரயான் 3 விண்கலத்தை நிலாவிலிருந்து தரையிறக்குவார்கள். கடந்த முறை சந்திரயான் 2 திட்டத்தில் அப்போது நடந்த தவறுகளை பகுப்பாய்வு செஞ்சு இந்த முறை அதிலிருந்து மேம்படுத்தப்பட்ட சந்திரயான் 3 விண்கலத்தை அமைச்சிருக்காங்க. இந்த 15 நிமிடங்கள்ல சந்திரயான் அது 8 கட்டங்களா தரையிறங்கக்கூடிய செயல்முறையை மேற்கொள்ள இருக்கு. அந்த 8 கட்டங்கள் என்னென்ன, கடந்த முறை நடந்த தவறு இப்போ நடக்காம இருக்க என்னென்ன மேம்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறது குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம். விண்வெளியில நிலாவை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சந்திரயான் விண்கலம் முதல்ல நிலாவை சுத்தி வரும். மெதுவா சுற்றி வந்து அதுக்கப்புறமா நீள்வட்ட பாதையில, அதாவது ஓவல் ஷேப்ல வந்து சுற்றி வரும். அந்த நேரத்துல நிலாவுக்கு பக்கத்துல இருக்கும் போது 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் தூரத்துல இருக்கும் போது 100 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கும். அப்படி சுத்தி வரக்கூடிய நேரத்துல ஆகஸ்ட் 23ஆம் தேதி 30 கிலோமீட்டர் நெருக்கமான தொலைவுல இருக்கும் சூழல்ல தான் நிலாவோட தென் துருவத்துல மென்மையா தரையிறங்கக்கூடிய நிகழ்வு நடக்க இருக்கு. இதுல முதல் கட்டம் என்ன அப்படின்னா 7.4 கிலோமீட்டர் உயரத்திற்கு கீழே வரணும். இந்த நேரத்துல விண்கலம் தரையிறங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதோட 4 கால்களும் கீழ் நோக்கி இருக்காம முன்னோக்கி இருக்குமா. எந்த ராக்கெட்டை வச்சு நிலவை நோக்கி ஏவினமோ அதே ராக்கெட்டை வச்சுதான் நிலால தரையும் இறக்குறாங்க. எப்படி கீழே இறக்குவாங்க, அதுக்கு பின்னால இருக்கிறதும் ராக்கெட் தொழில்நுட்பம் தான். வைரத்தை வைரத்தால அறுக்கிறது மாதிரி தான் ராக்கெட் உதவியோட விண்வெளிக்கு ஏவப்பட்ட சந்திரயான் விண்கலத்தை அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலால தரையிறக்க போறாங்க. ஒரு புறத்துல ராக்கெட்டோட எரிபொருள் எரியும் போது மறுபுறத்துல ஒரு தள்ளு விசை கிடைக்கும். இந்த சந்திரயான் விண்கலத்துல பக்கவாட்டுல தெரியக்கூடிய கால்கள்ல சிறு ராக்கெட்டுகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். இத இயக்கினாவே அதுக்கு பின்புறத்துல, அதாவது அந்த விண்கலத்தோட மேல் பகுதியில ஒரு தள்ளு விசை கிடைக்கும். அப்போ முன்னோக்கி செல்லக்கூடிய விண்கலத்தோட வேகம்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அப்படி வேகம் குறைஞ்சா அது மென்மையா தரையிறங்கும். 30 கிலோமீட்டர் தொலைவுல நிலாவை சுற்றி வரும்போது சந்திரயானோட வேகம் மணிக்கு 6000 கிலோமீட்டர் இருக்கும். இந்த தள்ளுவிசை காரணமா வேகம் படிப்படியா குறைஞ்சு நிலாவில இருந்து 7.4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரும்போது அதோட வேகம் மணிக்கு வெறும் 1200 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மொத்த நிகழ்வும் நடந்து முடிகிறதுக்கு 10 நிமிடங்கள் ஆகும். ஆக தரையிறங்கிறதுக்கு அந்த 15 நிமிடங்கள்ல 10 நிமிடங்கள் இந்த விஷயங்கள்லயே முடிஞ்சிடுது. அடுத்த 5 நிமிடங்கள்ல தான் சந்திரயான் 3 7 கட்டங்களை வெற்றிகரமா தாண்ட வேண்டியிருக்கு. 2வது கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா 7.4 கிலோமீட்டர் உயரத்துல இருந்த விண்கலத்தை படிப்படியா குறைச்சு 6.8 கிலோமீட்டர் உயரத்திற்கு கொண்டு வருவாங்க. இந்த கட்டத்துல 2 முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்கு. அதுல ஒண்ணு, முதலாவதா பக்கவாட்டுல பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விண்கலத்தோட கால்கள் தரையிறங்கிறதுக்கு வசதியா கீழ் நோக்கி திருப்புவாங்களாம். பக்கவாட்டுல இருக்கக்கூடிய கால்களை சுமார் 50 டிகிரி அளவுக்கு திருப்புவாங்க. 2வதா முடிவு செய்யப்பட்ட இடத்துல, அதாவது இங்கதான் இறங்கணும்னு ப்ராப்பரா ஒரு இடம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல தரையிறங்கிறதுக்கான பாதையில சரியா செல்லுதா இல்ல பாதை ஏதோ சரி செய்யணுமா அப்படின்ற முடிவை இந்த சூழல்ல தான் எடுப்பாங்க. நம்ம கார் ஓட்டும் போது வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் மேப் பயன்படுத்துறது போலதான் இதுவும். விண்கலத்துல இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கருவி அதுக்கான பணிகளை தெளிவா செய்யும். அது எப்படி செய்யும், மொபைல்ல முகத்தை அடையாளம் காண்றதுக்கு அனலாக் சிஸ்டம் பயன்படுத்துறோம் இல்லையா, இந்த தொழில்நுட்பம் மாதிரி தான் விண்கலத்துல செயற்கை நுண்ணறிவு கருவியில ஒரு தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த தொழில்நுட்பத்துல ஏற்கனவே தரையிறங்கக்கூடிய பகுதியை படம் பிடிச்சு பதிவேற்றிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு கணினி விண்கலத்தை இயக்கும்னு சொல்றாங்க. இந்த 2வது கட்டத்துல விண்கலத்தோட செயற்கை நுண்ணறிவு கருவி அது எடுக்கும் படங்களை அதுல பதிவேற்றி வைத்துள்ள படங்களோட ஒப்பிட்டு சரியான பாதையை கண்டறிஞ்சு செல்ல முடியும். படங்களை ஒப்பிட்டு விண்கலத்தின் வழித்தட பாதை முடிவு செய்து அந்த செயற்கை நுண்ணறிவு கணினி விண்கலத்தை சரியா இயக்குமா. 3வது கட்டம், இப்போ நிலாவோட மேற்பரப்புல இருந்து 800 மீட்டர் உயரத்துல விண்கலம் இருக்கக்கூடிய வகையில அத கீழே இறக்குறது தான் 3வது கட்டம். அதாவது பக்கவாட்டுல 50 டிகிரிக்கு திருப்பப்பட்ட விண்கலத்தோட கால்களை நேரா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய வகையில திருப்புறது தான் இந்த கட்டத்துல செய்யப்படக்கூடிய முதல் விஷயம். எப்படி நம்ம வாகனத்துல பிரேக் பிடிச்சா வேகம் குறையுதோ அதே மாதிரி ராக்கெட் இன்ஜினை முன்புறமா இயக்குனா
விண்கலத்தோட வேகம் படிப்படியா குறைஞ்சுகிட்டே வரும். மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கக்கூடிய விண்கலம் 800 மீட்டர் உயரத்திற்கு வரும்போது அதை முன்னோக்கி செல்லும் வேகம் பூஜ்யமாக்கப்படும் சொல்றாங்க. நான்காவது கட்டம். இந்த நான்காவது கட்டத்துல விண்கலத்தோட ராக்கெட் விசைய குறைச்சிடுவாங்க. விண்கலம் அடிமேல் அடி வச்சு 800 மீட்டர் உயரத்துல இருந்து 150 மீட்டர் உயரத்திற்கு வந்து சேரும். அப்படி வந்து சேர்ந்தோடனே 22 நொடிக்குள்ள அந்தரத்துல அப்படியே மிதக்குமா. இந்த இடத்துலதான் இடர் உணர் ஆபத்து தவிர கேமராக்கள் வேலை செய்ய தொடங்கும்னு சொல்றாங்க. தரையிறங்கக்கூடிய விண்கலத்தோட நான்கு கால்கள்ல ஒன்னு பாறை மேல பட்டாலோ இல்ல குழிக்குள் போனாலோ விண்கலம் சாஞ்சிடும். சரிவுல தரையிறங்கினா கூட கவிழ்ந்து குப்புற விழுந்து விடுறது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இத்தகைய இடர்கள் இல்லாத இடத்தை தேடி பிடிக்கணும். அத்தகைய இடத்தை தேர்வு செய்யக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கருவி சந்திரயான் 3ல பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கட்டத்துலதான் நிலாவோட எந்த பகுதியில தரையிறங்குறது அப்படிங்கறத துல்லியமா விண்கலம் வந்து முடிவு செய்யுமா. நிலா தன்னோட ஈர்ப்பு விசையால விண்கலத்தை பிடிச்சு எடுக்கும். அதுக்கு சரிசமமான விண்கலத்தோட கால்கள்ல உள்ள ராக்கெட் மேல் நோக்கி தள்ளு விசைய கொடுக்கும் வகையில அது செயல்படும். இது மூலமா விண்கலம் கீழையும் விழாது மேலையும் போகாது, அந்தரத்திலேயே இருக்குமா. அப்போ கீழே இருக்கக்கூடிய பகுதியில பெரிய குழிகள் மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழிகள், சின்ன சின்ன கற்கள், இது எல்லாத்தையுமே அது மிக மிக துல்லியமா ஆராய முடியும்னு சொல்றாங்க. இப்படியே பக்கவாட்டுல நகர்ந்தபடி ஆராய்ஞ்சு துல்லியமா எந்த இடத்துல தரையிறங்கணும் அப்படிங்கறத முடிவு செய்யுமா. ஐந்தாவது கட்டம். நிலாவோட மேற்பரப்புல இருந்து 150 மீட்டர்ல இருந்த விக்ரம் தரையிறங்கி கலன் 60 மீட்டர் உயரத்திற்கு கீழே இறங்குறது தான் ஐந்தாவது கட்டம். இப்போ எந்த இடத்துல தரையிறங்கணுமோ அந்த இடத்துல விண்கலம் இருக்கு. இந்த நிலையில கீழ் நோக்கி இறங்கக்கூடிய ராக்கெட்டோட விசைய கொஞ்சம் குறைச்சா என்ன நடக்கும்? நிலாவினுடைய ஈர்ப்பு விசையின் கை ஓங்கி மெல்ல மெல்ல காத்துல மிதந்து விழக்கூடிய இறகு மாதிரி விண்கலம் கீழ் நோக்கி செல்லுமா. ஆறாவது கட்டம். 60 மீட்டர் உயரத்துல 10 மீட்டர் உயரத்திற்கு விண்கலத்தை கீழே இறக்குறது தான் இந்த ஆறாவது கட்டம். இந்த சூழல்ல பயன்படுத்துறதுக்கு விண்கலத்தோட மற்றொரு சிறப்பம்சத்தை விஞ்ஞானிகள் வச்சிருக்காங்க. விண்கலத்தோட கீழ் பகுதியில தரைய பார்த்தவாறு ஒரு கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இது தொடர்ச்சியா புகைப்படங்களை எடுத்துக்கொண்டே இருக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எதிர வந்து ஒரு பேருந்து வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது தொலைவுல இருக்கும் போது அதோட உருவம் வந்து நமக்கு ரொம்ப சின்னதா தெரியும். ஆனா பேருந்து நம்மள நெருங்க நெருங்க, அதாவது அந்த பேருந்து வந்து நமக்கு பக்கத்துல வர வர அந்த உருவம் பெரிதாகிக்கிட்டே வரும். பேருந்தோட உருவம் எவ்வளவு வேகமா நம்மளோட கண்களுக்கு பெருசா புலப்படுதோ அதை வச்சுதான் அந்த பேருந்தோட வேகத்தை கணக்கிட முடியும். அதே மாதிரிதான் விண்கலம் கீழ் நோக்கி செல்லும் போது அது எடுக்கக்கூடிய புகைப்படங்கள்ல நிலாவோட தரைப்பரப்பு எவ்வளவு வேகமா பெரிதாகுது அப்படிங்கறத அடிப்படையா வச்சு எவ்வளவு வேகத்துல விண்கலம் கீழ் நோக்கி வருது அப்படிங்கறத கணக்கிடலாமா. 1:2 பாதுகாப்பு அப்படிங்கறதுதான் இதோட முக்கியமான நோக்கம்னு சொல்லப்படுது. அதிவேகத்துல கீழே இறங்கினா மென்மையா தரையிறங்காம விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த புதுமையான நுட்பங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அடுத்ததான் ஏழாவது கட்டம். விண்கலத்தோட தலையெழுத்த தீர்மானிக்கக்கூடிய இந்த திக் திக் நிமிடங்களே இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ நிலாவோட தரைப்பரப்புல இருந்து வெறும் 10 மீட்டர் உயரத்துல விண்கலம் இருக்கு. இந்த நேரத்துல ராக்கெட் அனைத்தையும் ஆஃப் செஞ்சுட்டு விண்கலத்தை நிலத்துல கல்லு விழற மாதிரி தொப்புன்னு விழ வைப்பாங்க. இதுதான் இந்த ஏழாவது கட்டம். தரையிறங்கக்கூடிய கடைசி நொடி வரைக்கும் ஏன் ராக்கெட்டை இயக்க